இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோ 1 2 தொடர்ந்து ப்ரோமோ 3 வந்திருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ப்ரோமோ 1ல பவானி ரெட்டி எமோஷனல், ப்ரோமோ 2ல சண்டை காட்சி, வந்திருக்க ப்ரோமோ 3ல ஒரே கலகலா தாங்க. ஆமாங்க, மேக்ஸிமம் கேர்ள்ஸ் எல்லாருமே டைனிங் டேபிள்ல இருக்காங்க. இமான் அண்ணாச்சி தான் எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு இருக்காரு. இமான் அண்ணாச்சி எல்லாரும் எப்படி சிரிக்க வைக்கிறாருன்னா, உள்ள இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையும் இமிடேட் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நமிதாவை இமிடேட் பண்றாரு. நமிதா எப்படி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு திரும்புவாங்களோ அதே மாதிரி திரும்பி காட்டுவாரு. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ல இசைவாணி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அவங்கள மாதிரி பண்ணுங்கன்னு ஒருத்தங்க சொல்ல இவரும் அவங்கள மாதிரியே சாப்பிட்டு காட்டுறாரு. ஆனா அந்த இடத்துல இசைவாணி சிரிக்கிற மாதிரியும் சிரிக்கிறாங்க, ஆனா அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் ரொம்ப கோவப்படுற மாதிரியும் இருக்கு. தேர்டா சின்ன பொண்ணாக்கவே இமிடேட் பண்றாரு, அவங்க எப்படி செயின் எல்லாம் எடுத்து எடுத்து காட்டுவாங்களோ அந்த மாதிரி காட்டிட்டு இருக்காரு. போர்த்து பிரியங்கா மாதிரி இவங்க போய் கேமரா முன்னாடி நின்று, ஏ பெருசு பிக் பாஸ் வீட்டுல நாங்கெல்லாம் பாட்டு பாட்டி டான்ஸ் ஆடி ஒன்னானோம்ட்டு அவங்களோட டயலாக சொல்ல, பிரியங்கா இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாலும் அவங்க சும்மா விடுற கேஸ் இல்லை. ஏன்னா அவங்க இமான் நினைச்ச மாதிரி பண்ணிருக்காங்க. இமான் நினைச்சுக்கு தொப்ப இருக்கிற மாதிரி அவங்களும் தலைக்காணியை வச்சு தொப்ப மாதிரி கிண்டல் பண்றாங்க. அவரும் வந்து பேச வராரு, யோ நான் இமான் நினைச்சா நீ இமான் நினைச்சா அப்படின்ட்டு இவங்களும் பேசுறாங்க. என்னதான் ஃபன் ஃபுல்லா இருந்தாலும் ஒரு சிலருடைய மனசு காயப்படுற வகையில தான் இருக்கு. இதுல குறிப்பா இசைவாணி வேற சிரிக்கிற மாதிரி சிரிச்சிருக்காங்க, அதே நேரத்துல கொஞ்சம் அப்செட்டாவும் ஆயிருக்காங்க. அதே மாதிரிதான் இவங்க வேற அவங்கள யோன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. ஏன்னா அந்த நேரத்துல எல்லாருமே சிரிச்சுட்டு திரும்ப திரும்ப அதுக்கப்புறம் அதை பத்தியே பேசுவாங்க, திரும்ப அதுல இருந்து பிரச்சனை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரிதான் இந்த ப்ரோமோல காட்டியிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்திருந்த இந்த 3 ப்ரோமோல உங்களுக்கு எந்த ப்ரோமோ ரொம்ப பிடிச்சது, அந்த இந்த ஒரு விஷயத்த வச்சு அடுத்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் கொண்டு போக போறாங்க, அது மட்டும் இல்லாம இன்னும் யாருடைய ஸ்டோரிலாம் இன்ஸ்பைரிங்கா இருக்க போது, எமோஷனலா இருக்க போது, அது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திரை சமூகம் சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.